ஹாய் கைஸ், திஸ் இஸ் டீப் டைரி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டெக் கம்பெனியில் தான் இவங்க ரெண்டு பேருமே வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க தான் ஸ்ரத்தா அண்ட் அப்தாப் அமீன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் காதலாக மாறிச்சு. ஸோ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வீட்டில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்ரத்தா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சரி வீட்டில் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையிலே வந்து லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. ஆனால் ரெண்டு வீட்டுக்குமே இது பிடிக்கவே இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டெல்லியில் ஒரு கம்பெனி பார்த்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெல்லியில் மெக்ராலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரத்தா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்தாப் அமீன் கிட்ட. ஆனால் அப்தாப் அமீன் ஒத்துக்கவே இல்லை. ஸோ இதிலிருந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்டார்டிங்கில் பிரச்சனை வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரத்தா தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்தாப் கிட்டே கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்தாப் ஆத்திரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ரத்தாவோட கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க. ஸோ அதோட மட்டும் இவங்க விடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது நம்ம சமைக்க பயன்படுத்துகிற கத்தையை எடுத்து அவங்கவுங்க பீஸை வந்து அவங்களோட உடம்பை வந்து 35 பீஸாக வந்து போட்டு வெட்டி கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நியூ ஃப்ரிட்ஜை வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இந்த வெட்டி போட்டாங்க இல்லையா, 35 பீஸாக வெட்டினாங்க இல்லையா, ஸோ அந்த உடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்சல் பார்சலாக போட்டு டெய்லியும் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு, அதாவது நைட்டு 2 மணிக்கு வந்து ஒவ்வொரு ஏரியா போய் ஒவ்வொரு பார்சலாக வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மாட்டிக்கக்கூடாது, ஒன்றா எடுத்து போய் மாட்டிக்கலாம், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது யோசித்து இவங்க வந்து பக்கா பிளான் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரத்தா வந்து காண்டாக்ட் பண்ண முடியல அவங்களோட பேரண்ட்ஸால். ஸோ ரொம்பவே பயந்து போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ரத்தா இருக்க டெல்லிக்கே வரலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் கூட வந்து அவங்களோட அண்ணனும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஆனால் வீடு பூட்டி இருக்குது, இதில் உங்களுக்கு ரொம்பவே சந்தேகம், பொண்ணு காண்டாக்டே பண்ண முடியல. ஸோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் கூப்பிட்டு அப்தாப் அமீன் கிட்ட, அப்தாப் அமீன் கிட்ட வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் அப்தாப் அமீன் வந்து இந்த குற்றத்தெல்லாம் ஒட்டியிருக்காங்க. நான் வந்து ஸ்ரத்தாவுக்கு கொண்டுட்டேன், கொண்டுட்டு 35 பீசஸ் தான் வந்து போட்டு நான் வந்து ஒவ்வொரு நாளும் 18 நாள் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன், 18 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸில் நான் வந்து உடம்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்தாப் அமீனை கைது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன அப்படின்னு, அதாவது எந்தெந்த இடத்துல அந்த இதை வீசினாங்களோ, அதாவது ஸ்ரத்தா உடல் பாகங்களை வீசினாங்களோ அதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து விசாரணை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் தான் இப்போ நாட்டையே உழுக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தளவு கொடூரமாக காதலை செப்பனை கொல்ல முடியுமா அப்படிங்கிறது யாரால் நம்பவே முடியல. ஆனால் அவர் கொன்று இந்த மாதிரி